வணக்கம் திரு சுமந்திரன் அவர்களே. வணக்கம். நீண்ட இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்தித்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு தருணத்தில் சந்தித்திருக்கிறோம். முதலில் இந்த கடுமையான நேர அழுத்தங்களின் மத்தியிலும் இந்த நேர்காணலுக்கு இணங்கியமைக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சில சிக்கலான சர்ச்சைகளுக்கு மத்தியில் தான் இந்த தேர்தலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழலில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையின அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் மக்களுக்கு எதிராக கடுமையான யுத்த கோஷங்கள் எழுப்பியவர்கள் அல்லது இனவாதத்தை காக்கியவர்கள் என்று பலரையும் தாண்டி தமிழ் தேசிய பரப்பிலே சுமந்திரன் அவர்களுக்கு எதிரான ஒரு அலை தோன்றியிருப்பதான தோற்றப்பாடு இருக்கிறது. அதற்கு சொல்லப்படக்கூடிய காரணம், சுமந்திரன் தமிழ் தேசிய நீக்கம் செய்கிறார், தமிழ் தேசிய நீக்கத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார், எனவே அவரை அரசியல் அரங்கில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதான ஒரு கோஷம் முன்வைக்கப்படுகிறது. முதலில் சுமந்திரன் தமிழ் தேசிய நீக்கம் செய்கிறாரா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, சுமந்திரனின் பார்வையில் தமிழ் தேசியம் என்றால் என்ன, அது ஏன் முக்கியமாக இருக்கிறது? இதுதான் நல்ல கேள்வி. ஏனென்றால் தமிழ் தேசிய நீக்கம் செய்வதாக சொல்லுகிறவர்கள் தமிழ் தேசியம் அல்லது தேசியம் என்றால் என்ன என்று விளங்காமல் கதைக்கிறார்களா, அல்லது விளங்கி கொண்டே வேண்டுமென்று வேறு அர்த்தங்கள் கூத்துகிறார்களா என்ற சந்தேகம் எனக்கு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பார்வையிலே இலங்கையிலே வாழுகிற தமிழ் மக்கள் ஒரு தேசம், அது சர்வதேச வரைவிலக்கணத்திற்கு உட்பட்டது. சர்வதேச வரைவிலக்கணத்திலே நேஷன் என்ற சொல் அல்ல, பீப்புள் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தின் படி நாங்கள் ஒரு மக்கள். ஆனால் அதை தமிழிலே சொல்லுகிற போது ஒரு மக்கள் என்று சொல்லுவதிலே அதிலே வெவ்வேறு அர்த்தங்கள் வரலாம், பொதுவான மக்கள் என்கின்ற அர்த்தம் வரலாம். ஆகையினாலே நாங்கள் அதை தேசம் என்று சொல்லுகிறோம். சர்வதேச சட்டத்தின்படி விசேஷமாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் 1990 பாரிஸிலே இதற்கான ஒரு வரைவிலக்கணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை பார்த்தால் இலங்கையிலே வாழுகிற தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு தேசம். அவர்களுக்கென்ற நிலப்பரப்பு இருக்கிறது, அவர்களுக்கென்ற தனியான மொழி இருக்கிறது, தனியான கலாச்சாரம் இருக்கிறது, வாழ்க்கை முறை இருக்கிறது, அவர்கள் ஒழுகுகிற சமயங்கள் இருக்கின்றன. அந்த இடத்திலே அல்லது அந்த தீவிலே வாழுகிற மற்ற இனங்களை விட புரிதான தனித்துவமான எல்லா அடையாளங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இலங்கையின் வடக்கு கிழக்கிலே வாழுகிற தனித்துவமான ஒரு மக்கள். அந்த கேள்விக்கு வேறு விதமான விடை கிடைக்க மாட்டாது. ஆகையினாலே சர்வதேச சட்டத்தின் கீழே நாங்கள் ஒரு மக்கள். அந்த மக்கள் என்ற நிலை வந்துவிட்டால் அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பது எல்லா சர்வதேச சாதனங்களிலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். ஆகவே இலங்கையிலே வாழுகிற தமிழ் மக்கள் ஒரு தேசம், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பது என்னுடைய அடிப்படையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் இருந்து பார்க்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், இந்த தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற ரீதியிலே கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி வருவதான ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. அவர்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அல்லது அவர்கள் இப்போது நாட்டின் அதிகாரமிக்க மையத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பார்வை ஏனைய கட்சிகளின் பார்வையை விட தமிழ் தேசிய பிரச்சனைகளை வேறுபட்டதாக இருக்கின்ற போது அதை எப்படியாக தமிழ் சமூகம் அணுக வேண்டும்? குறிப்பாக உங்களை போன்ற அரசியல்வாதிகள் அடுத்த முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவாலாக இதை பார்க்கிறீர்கள் அல்லது சாதகமான ஏதாவது நிலைகள் அங்கு ஏற்படுமா? தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, இலங்கையிலே இருக்கிற இலங்கையிலே ஆட்சி பீடம் ஏறின எந்த கட்சியும் எந்த காலத்திலேயும் தமிழ் மக்கள்
தனித்துவமான ஒரு தேசம் என்பதை ஏற்றுக்கொண்டதில்லை. அதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் அவர்கள் ஒரு குறித்த வரையறைக்குள்ளே அதிகார பயிர்வுக்கு ஒவ்வொரு தருணங்களிலே இணங்கியிருக்கிறார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தம் கூட தேசம் என்கின்ற சொல் அல்லது நாங்கள் ஒரு சர்வதேச சட்டத்திலே ஒரு மக்கள் என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதனை படித்து பார்த்தால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த பிரதேசங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து என்று சொன்னாலும் கூட தமிழ் மக்களை அப்படியாக வர்ணித்திருக்கிறார்கள். அப்படியாக வர்ணித்து அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஒப்பந்தத்தை தவிர அந்த ஒப்பந்தம் செய்யப்படுகிற போதுதான் இலங்கை அரசாங்கம் ஒரு மக்கள் என்கின்ற அடையாளத்தை அண்மித்ததான ஒரு ஏற்றுக்கொள்ளுதலை செய்திருக்கிறதே தவிர வேறு எந்த தடவையிலையும் தருணத்திலையும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே அவர்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் எதிர்த்தவர்கள். ஆனால் அதற்கு முன்னதாக 82 ஆண்டிலே ஜேவிபியின் தலைவர் ரோஹண விஜயவீர ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட போது இலங்கையிலே வாழ்கிற தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று சொல்லி தேர்தலிலே போட்டியிட்ட ஒருவர். ஆகவே அவர்களுடைய நிலைப்பாடு அப்படியாக மாறி இருக்கிறது. தற்சமயம் நாங்கள் ஒரு தேசம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் சொல்வது சரி. ஆனால் அதிகார பயிர்வு சம்பந்தமாக, அதாவது தாங்களே எதிர்த்த அதிகார பயிர்வு முறையை சென்ற பாராளுமன்றத்துக்கு முன்னிய பாராளுமன்றத்திலே நாங்கள் அரசியலமைப்பு உருவாக்கம் ஒன்றை செய்கிற போது வழிநடத்தல் குழுவிலே தற்போதைய ஜனாதிபதியும் இன்னொருவரும் இருந்தார்கள், நானும் திரு சம்பந்தனும் இருந்தோம். அனைத்து அதிகார பயிர்வு விடயங்களும் அந்த விரைவிலே கொண்டு வரப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் அவர்கள் சம்மதம் தெரிவித்தது மட்டுமல்ல, நானும் கலாநிதி ஜான்பதி விக்ரமரட்டமும் ஊரூராக சிங்களம் கிராமங்களுக்கு சென்று அது சம்பந்தமான பரப்புரையை செய்த வேளையிலே ஒரு 13 கிராமங்களுக்கு அவர்களும் அவர்களையும் வந்து அதிலே பங்கு பெற்றினார்கள். அதிலே அதிகார பயிர்வுக்கு அவர்கள் முழுமையாக இணங்கியிருந்தார்கள். ஆகவே கொள்கை அளவிலே நாங்கள் ஒரு தேசம் என்கிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதிகார பயிர்வு முறையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் எந்த அளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இனிமேல் அவர்கள் ஆட்சியிலே இருக்கிற போது எதனை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற பெரிய கேள்விகள் இருக்கின்றன. அது அவர்களுடைய நிலைப்பாடு. அது யார் இலங்கையில் ஆட்சி புறமேறினாலும் வெளிப்படையாக நாங்கள் ஒரு தேசம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை, ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அதிகார பரவலாக்கம் அல்லது தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை தொடர்பான பேச்சுக்களின் போது நீங்கள் கிராமங்கள் தோறும் சென்று சிங்கள மக்களுக்கு அதனை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டீர்கள். அதே போன்ற ஒரு விடயம் ஏன் தமிழ் மக்கள் தரப்பிலே மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. தமிழ் மக்கள் மத்தியிலே அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்கள் எதை விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள் என்பது தொடர்பில் அதனை கண்டறிவதற்கான அல்லது அவர்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகள் இது போன்று மேற்கொள்ளப்படுவதில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அது ஏன், அதற்கு என்ன காரணம், அல்லது அது தேவையற்றது, இதுதான் தமிழ் மக்களுக்கு தேவை என்று அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தீர்மானித்து நாங்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி அதை சிங்கள மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டனவா? இல்லை, தமிழ் பிரதேசங்கள்லையும் அது செய்யப்பட்டது. அதே விதமான கூட்டங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, வவுனியாவிலே இளைஞர்கள் மத்தியிலே ஒரு கூட்டம் நடந்தது, யாழ்ப்பாணத்திலே நல்லூர் பிரதேச சபை பிரதேச செயலக கூட்டத்திலே இன்னொரு கூட்டம் நடந்தது. இது நான் பங்கு பற்றின கூட்டங்கள். ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்கள் போயிருக்காவிட்டாலும் தமிழ் பிரதேசங்களிலே குறைந்தது 2 இடங்களுக்கு சென்று ஞாபகம் இருக்கின்றது, மற்றது சிங்கள இடங்களுக்கு சென்றிருந்தோம். அது செய்யப்பட்டது. அதற்கு முன்னர் அரசியலமைப்பு பேரவை என்று நாங்கள் உருவாக்குவதற்கு முன்னதாக மக்கள் கருத்தறியும்
குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கின் ஆலயம் நியமிக்கப்பட்டு பிஆர்சி ரிப்போர்ட் என்று சொல்லுவார்கள், பப்ளிக் ரெப்ரசன்டேஷன் கமிட்டி. அவர்கள் சகல மாவட்டங்களையும் பலபல சந்திப்புகளை நடத்தி வடக்கு கிழக்கிலேயும் அந்த சந்திப்புகள் நடத்தப்பட்டது. எங்களுடைய பிரதிநிதியாக அந்த குழுவிலே திரு இளங்கோவன் இருந்தார், அவரை நாங்கள் பரிந்து வைத்திருந்தோம். இப்பொழுது யாழ் தேர்தல் மாவட்டத்திலே எங்களோடு போட்டியிடுகிற வேட்பாளர், தற்போதைய பிரதம மந்திரி ஹரணி அமரசூரிய அதிலே அங்கத்தவராக இருந்தார். அப்பொழுது அவர் அரசியலில் இருந்திருக்கவில்லை, இருவரும் அப்பொழுது அரசியலில் இருந்திருக்கவில்லை. லால் விஜயநாயக் என்கின்ற ஒரு மூத்த சட்டத்தரனுடைய தலைமையிலே அவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று மக்களுடைய கருத்துக்கள் அந்த அறிக்கை பிஆர்சி ரிப்போர்ட் என்கின்ற அந்த அறிக்கை 2016 மார்ச் மாதம் 31 வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையையும் அடிப்படையாக வைத்துத்தான் பின்னர் அரசியலமைப்பு பேரவையிலே நாங்கள் அரசியலமைப்பு உருவாக்க பணிகளை செய்திருந்தோம். ஆகவே தமிழ் பிரதேசங்களிலே அது செய்யப்படவில்லை என்று சொல்ல முடியாது. அது செய்தது போதுமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அப்படியானால் சிங்கள பிரதேசங்களிலேயும் கூட அது போதுமான அளவுக்கு செய்யப்பட்டதா என்கின்ற கேள்வி தொடர்ச்சியாக இருக்கிறதால் செய்யப்படவே இல்லை என்று சொல்ல முடியாது. அதிகார பகிர்வு சம்பந்தமான விடயத்திலே தமிழ் மக்களுக்கு சென்றதனை பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை இருக்கவில்லை. அதனுடைய ஏன் அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் போய் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே அதற்கான தேவை இருந்தது. இது அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் மத்தியிலே இது உலகத்திலே பல நாடுகளிலே வெற்றிகரமாக நடத்தப்படுகிற ஒரு முறைமை என்ற பல விடயங்களை எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருந்தது. அவர்கள் மத்தியிலே ஒரு பயத்தை விதைத்திருந்த காரணத்தினாலே அந்த பயங்களை நீக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அது ஓரளவுக்கு செய்யப்பட்டது. இதுவரை அதாவது யுத்தம் நிறைவு பெற்ற பின்னரான காலப்பகுதியிலே நிறைய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்திலும் உங்களுடைய பங்கு தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. சுமந்திரன் அவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் என்று அவற்றை பதிவு செய்யலாம், அல்லது கற்றுக்கொண்ட பாடங்கள், இவ்வளவு முயற்சிகளுக்கு பின்னும் இன்னமும் நாங்கள் ஒரு தீர்வை அடைய முடியாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன, இதை எப்படி இனி வருகின்ற காலங்களில் அணுகப் போகிறீர்கள்? பெற்றுக்கொண்ட வெற்றிகள் என்று சொல்லுவது கடினம். அதாவது தீர்வு விடயத்திலே பல முன்னேற்றகரமான விடயங்கள் நடந்திருக்கின்றன, தூரம் நாங்கள் பயணித்திருக்கிறோம். ஆனால் எதுவும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால்தான் காரணம், அது ஏன் முடிவுக்கு கொண்டு வரப்படாமலே இழுபட்டு கொண்டு செல்கிறது? பல சந்தர்ப்பங்களில் அதிகாரம் மிக்கவர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களோடும் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் ஏன் எங்களால் ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட முடியாமல் இருக்கிறது? எது இந்த பிரதான தடையாக இருப்பதாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த முடிவை எட்டுவதில்? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லலாம். 2000 August 3 சந்திரிகா அம்மையார் அரசியலமைப்பு வரைவையே பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அது 3/2 பெரும்பான்மை தேவையாக இருந்தபோது ஐக்கிய தேசிய கட்சி அதனை எதிர்த்தது. ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணி அதை ஆதரித்திருந்தால் அவர்களுக்கு 7 வாக்குகள் தான் தேவையாக இருந்தது 3/2 பெரும்பான்மைக்கு. அது நிறைவேறியிருக்கும். தமிழர் விடுதலை கூட்டணிக்கு அந்த எண்ணிக்கை இருந்தது அந்த வேளையிலே. ஆனால் தமிழர் விடுதலை கூட்டணி அதை எதிர்த்தது. அது அந்த வேளையிலே நிறைவேற்றப்பட்டிருந்தால் அதுதான் நாட்டினுடைய அரசியலமைப்பாக இருந்திருக்கும். அந்த வேளையிலே அது போதாது என்று சொன்ன நாங்கள் இப்பொழுது எவரை கேட்டாலும் அது வந்தால் அது பேர் அமிதமாக இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இருக்கிறோம். எந்த கட்சியை கேட்டாலும் சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த August 3 2000 ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு காரணங்களை நாங்கள் சொல்லலாம். நாங்களும் அப்படியான விடயங்கள் நடக்காமல் இருப்பது காரணமாக இருந்திருக்கிறோம். சென்ற பாராளுமன்ற முயற்சி நான் சொன்ன முயற்சி தடைபடுவதற்கு அது அப்போது சேர்ந்து இருந்த ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன அந்த ஆட்சியிலே அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பம், அதனாலே பெரும்பான்மை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதே ஒரு காரணமாக சொல்லலாம். ஆனால் இந்த 2 வரைவுகளும் சமர்ப்பிக்கப்பட்ட வரைவுகள், இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறவர்கள்
தங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையிலே 2019 வரையான வரைவை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வரைவுகள் வெறுமனே தோல்வியிலே முடிந்த வரைவுகள் அல்ல. அந்த வரைவு கூட சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த வரைவை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டது. ஆகவே அவற்றை நாங்கள் முன்னேற்றமாகத்தான் காண்கிறோம். முற்றுமாக தோல்வி அடைந்ததாக நான் கருதவில்லை. ஆனால் நிறைவு செய்யாமல், ஒவ்வொரு தடவையும் நிறைவு செய்யப்படாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு காரணங்கள் உண்டு. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட வரைவின் போதும் அதன் போது உங்களுடைய செயல்பாடுகளும் தான் இன்று உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதில் என்ன தமிழ் தரப்பின் தோல்வி, அல்லது தமிழ் தரப்பு எங்கே அதில் தவறு விட்டிருக்கிறது, அல்லது தவறை விடவில்லை என்று நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது நீங்கள் நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள முடியுமாங்களா? எவரும் எங்களை ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் நாங்கள் எவரை நம்பினால்தான் ஏமாற்றம் வரும். நாங்கள் எவரை நம்பி எந்த காலத்திலேயும் செயற்படவில்லை என்பதை கருத்தப்படியாக சொல்லிக் கொண்டே தான் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் எப்பொழுதும் உபயோகப்படுத்த வேண்டும். சந்தர்ப்பம் வருகிற போது இது தோல்வியிலே முடிந்துவிடும் என்ற பயத்திலே, அல்லது இவர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவார்கள் என்ற பயத்தை, அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கைப்பிடிக்காமல் இருப்பதுதான் தவறு. வருகிற சந்தர்ப்பம் அனைத்தையும் நாங்கள் உபயோகிக்க வேண்டும். ஆகவே அப்படியான ஒரு முறைமையைத்தான் நாங்கள் கடைபிடித்தோம். அது மாற்றப்படவில்லை என்றால், நான் இப்பொழுது சொன்னதை போல, அது முற்றாக கைவிடப்பட்ட ஒரு உடை அல்ல. ஆகையினாலே அது இழுபடுகிறது என்பது உண்மை. ஆனால் அதற்காக சந்தர்ப்பங்களை நாங்கள் உபயோகிக்காமல் இருக்க முடியாது. என்ன சந்தர்ப்பம் வந்தாலும் அதை உபயோகித்தே ஆக வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஒரு ஒரு வித்தியாசமான அணுகுமுறையால் இதனை கையாண்டிருக்கலாம் என்று எப்போதாவது இந்த விடயங்களில் நீங்கள் சிந்தித்தது உண்டா? இந்த விடயத்தை இப்படியாக முயற்சிக்காமல் வேறு ஒரு மாற்று பயத்தின் மூலமாக இதனை அணுகியிருந்தால் வேறுபட்ட ஒரு விளைவு கிடைத்திருக்கும், அல்லது முடிவை துரிதப்படுத்தி இருக்கலாம், அல்லது கூடுதலான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்திருக்கலாம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதுவரை காலமான உங்களுடைய இந்த அரசியல் தீர்வு முயற்சிகளில்? இல்லை, இந்த இரண்டு தடவைகள், அதாவது 2010 இருந்து 2011 ஜனவரியிலிருந்து மஹிந்த ராஜபக்சோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை ஒரு முயற்சி. அது 18 சுற்று நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது புறம் நகரவில்லை. என்றால் அவர்களுக்கு அதற்கான எண்ணம் இருக்கவில்லை, எங்களுக்கு தெரியும். ஆனாலும் பல காரணங்களுக்காக நாங்கள் அதில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தோம். அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை விட்டு விலகுகிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து பேசினோம். அது வேறு விதமாக செய்யப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு என்னிடத்திலே இல்லை. அதே போல தான் 2015 பிறகு 2016 ஏப்ரல் மாதம் அளவிலே ஆரம்பிக்கப்பட்ட முயற்சி, அது பெரிய அளவிலே பல உபகுழுக்கள், வழிநடத்தல் குழு எல்லாம் அமைக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு முயற்சி. அது துரிதமாக முடிக்கப்பட்டிருந்தால் சில வேளைகளிலே நிறைவேறி இருக்கும் என்பதை தவிர, அது வேறு விதமாக கையாளப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் என்னிடத்தில் இல்லை. துரிதமாக என்று சொன்னால், ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்துக்குள்ளே செய்யப்பட்டால்தான் அது நிறைவேறும். இல்லாவிட்டால் அதை நிறைவேற்றுவது கடினம். ஆகவே அப்படியாக செய்திருக்கலாம் என்ற ஒரு ஒரு பாடம் தான் இருக்கிறதே தவிர, அதை வேறு விதமாக கையாண்டிருக்கலாம் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் அந்த வேளையிலே JVP உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி அதுக்கு ஆதரவாக இருந்தார்கள். மஹிந்த ராஜபக்ச தரப்பில் இருந்து கூட வழிநடத்தல் குழுவிலே இருந்த 3 பேரும் அதிகார பகிர்வு சம்பந்தமான விடயத்துக்கு மறுப்பு தெரிவித்திருக்கவில்லை. தினேஷ் குணவாதன, சுசில் பிரேமஜயந்த், பிரசன்ன ராணதுங்க. சுசில் பிரேமஜயந்த் தலைமையிலே ஒரு அறிக்கை கூட இருக்கு. ஒரு உபகுழுவிலே நாமல் ராஜபக்ச இருந்தார். சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான அதிகார பகிர்வு, போலீஸ் பவர்ஸ், அதுக்கு இடங்கி இருந்தார்கள். ஆகவே அந்த முறைமையிலே வித்தியாசமாக கையாண்டிருக்கலாம் என்ன கிடையாது. அது அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட பிணக்கு காரணமாக
எங்களால் கட்டுப்படுத்தப்பட முடியாத வெளி காரணிகள் காரணமாக அரசாங்கம் பெரும்பான்மை இழந்ததன் காரணமாக அது கைவிடப்பட்டது. ஆனால் ஒரு முழு வரைவும் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டு இருப்பது அந்த முறைமையிலே ஒரு ஒரு குறித்த இலக்கை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்றுதான் நான் சொல்வேன். 2005 தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தோற்றம் பெற்ற போது அது 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்தது. அதன் பின்னரான காலத்திலே அது சுருங்கி கொண்டு வந்தது. அதன் எண்ணிக்கை, கட்சிகளின் எண்ணிக்கை எல்லாமே உடைந்து சிதறி இம்முறை தேர்தலை பொறுத்தவரையிலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்த கட்சிகளும் வெளியேறி தமிழரசு கட்சியில் இருந்தவர்களும் வெளியேறி ஒரு புதிய தமிழரசு கட்சியாகவும் போட்டிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அடிப்படையிலே சுமந்திரன் மீது இதற்கான முழுமையான குற்றம் சுமத்தப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு ஏன்? இந்த பிளவுகள் இதை தடுக்க முடியாமல் அல்லது தவிர்க்க முடியாமல் போனது ஏன்? கனடாவிலே கடும் குளிர் என்றாலும் சுமந்திரன் தான் அதுக்கு காரணம் என்று பலர் சொல்லுவார்கள். எதை எடுத்தாலும் அது இப்பொழுது ஒரு ஒரு கேலி கூத்தாக மாறிவிட்டது. எதை சொன்னாலும் சுமந்திரன் தான் காரணம் என்று சொல்லுகிற ஒரு தடவை பல வருடங்களுக்கு முன்னர் இப்படி ஒரு விடயத்தை பற்றி எங்களுடைய மத்திய செயற்குழு பேசிக் கொண்டிருந்த போது, திரு சம்பந்தன் தலைமையிலே நாங்கள் கூடியிருந்த போது, திரு அரியநேத்ரன் ஞாபகம் இருக்கிறது, அப்பொழுது மத்திய செயற்குழு அவர் தான் எழுப்பி சொன்னார், அது எதற்கெடுத்தாலும் உங்கள் ரெண்டு பேரையும் தானே காரணமாக சொல்கிறார்கள், கனடாவிலே கடும் குளிராக இருந்தாலும் சம்பந்தன் சுமந்திரன் தான் காரணம் என்பார்கள், பிள்ளைக்கு மகளுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றாலும் சம்பந்தன் சுமந்திரன் தான் காரணம் என்று சொல்லுவார்கள் என்று திரு அரியநேத்ரன் ஒரு தடவை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் சொன்னேன், நல்ல காலம், மகளுக்கு குழந்தை பிறந்ததற்கு நாங்கள் காரணம் என்று சொல்லாமல் விட்டு விட்டார்கள் என்று. அது ஒரு பழக்க தோஷமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது திரு சம்பந்தனை குறை கொண்டு சொல்ல முடியாது. ஆகையினாலே முழு படையை வென்ற நிலையிலே சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரிவுக்கு காரணம் என்று சொல்லப்படுவது இலங்கை தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய முறைமை சம்பந்தமாக சிபாரிசை செய்திருந்தோம். அந்த சிபாரிசை நாங்கள் செய்தது எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் மட்டக்களப்பிலே கூட்டி ஒரு தீர்மானப்படுத்தது. 36 கூடின கூட்டத்திலே 2 தவிர மற்ற அனைவரும் நாங்கள் தனித்தனியாக போட்டியிட வேண்டும் என்ற சிபாரிசை ஆதரித்தார்கள். இறுதியாக அந்த 2 அது கூட்ட முடிவாகவே இருக்கட்டும் என்று ஏகமனதான முடிவாகத்தான் அது எடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்திலே அந்த அப்படியான ஒரு முறைமையை கையாள வேண்டும் என்று நான் பேசவே இல்லை. இறுதியிலே அந்த முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அதை எப்படி கையாள வேண்டும் என்ற சில யோசனைகளை சொன்னேனே தவிர, அந்த பிரிந்து செயற்பட வேண்டும் அல்லது தனியாக போட்டியிட வேண்டும் என்ற யோசனை கூட அந்த கூட்டத்திலே நான் பேசவில்லை. ஆகவே இப்படியாகத்தான் சொல்வார்கள், இது அண்மையிலே திரு சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு கொடுத்தனுடைய தீர்மானம் என்றார்கள். அந்த கூட்டத்திலையும் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நான் பேசவே இல்லை. மற்றவர்கள் தான் அதை பேசினார்கள். ஆனால் கட்சியினுடைய பேச்சாளர் என்ற வகையிலே அந்த முடிவை நான் அறிவித்தேன். ஆகையினாலே எடுக்கிற முடிவுகளை சரியாக எடுக்கிறார்கள். ஆனால் பிறகு யாரோ ஒருவரோ ஏதோ சொல்லிவிடுவார்கள் என்ற பயத்திலே ஒருவருடைய தலையிலே அதை சுமத்தி விடுகிறார். அதுதான் நடக்கிற விடயமே தவிர, கூட்டு பொறுப்பு என்பதை உதறி ஒருவருடைய தலையிலே விமர்சனங்கள் போய் சேரட்டும் என்று முதுகெலும்பில்லாமல் நடந்து கொள்ளுகிறவர்களுடைய செயற்பாடு தான் இதற்கு காரணமே தவிர, எங்களுடைய கட்சி எடுத்த முடிவுகள் இது சம்பந்தமான முடிவுகள் அனைத்தும் வேகமனதாகவும் அல்லது மிகப்பெரிய பெரும்பான்மையோடு எடுக்கப்பட்ட முடிவுகள். ஆகையினாலே அந்த முடிவுகள் ஒருவர் தான் எடுத்தார் என்று சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் தங்களை என்ன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. பொதுவாகவே கட்சியின் தலைவர் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் இருக்கிறார், ஏற்கனவே தலைவராக இருக்கக்கூடியவரும் இருக்கிறார். அந்த தலைவர் தெரிவில் பல்வேறுபட்ட குளறுபடிகளின் மத்தியிலே கட்சி இப்போது யாருடைய கையில் இருக்கிறது அல்லது யார் கட்சியின் சார்பிலே முடிவெடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, இப்போது தமிழரசு கட்சி முறை நாடாளுமன்ற தேர்தலுக்காக தெரிவு செய்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருடைய தெரிவாக அவர்களை பார்க்க முடியும்? அது சுமந்திரன் அவர்களுடைய தெரிவா, அல்லது தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்களுடைய தெரிவா, அல்லது இதுவரையில் கட்சி தலைவராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய மாவை சேனாதிராஜாவுடைய தெரிவா, அல்லது மத்திய குழுவின் தெரிவா?
இது கட்சியினுடைய தெரிவு. இந்த தெரிவுகள் செய்யப்பட்ட உடனே சில விமர்சனங்கள் வந்தபோது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு சிறிய அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதை எல்லா பத்திரிகைகளையும் எல்லா ஊடகங்கள்லையும் வந்திருந்தது. மிகச்சிறியதான ஒரு அறிக்கை. அதிலே மருத்துவர் சத்தியலிங்கம் சொல்லியிருந்தது, மத்திய செயற்குழு ஏகமனதாக ஒரு நியமனக்குழுவை நியமித்திருக்கிறது. அந்த நியமனக்குழுவிலே 11 பேர் இருக்கிறோம். அந்த நியமனக்குழுவினுடைய நியமனங்கள் தான் இந்த நியமனங்கள். ஒரு கட்சி வேட்பாளர்களை நியமிக்க முன்வருகிற போது அதிலே பல விண்ணப்பங்கள் வந்து சேரும். எங்களிடத்திலேயும் பல நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்கள். அப்படி இருக்கிற போது ஒரு குறித்த எண்ணிக்கையானவர்களை மட்டும் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிற போது நாங்கள் சில வரையறைகளை முதலில் தீர்மானித்தோம். வரையறைகள் என்று நான் சொல்றது கிரைட்டீரியா, சரியான தமிழ் சொல் இன்னும் கண்டுபிடிக்கல, கிரைட்டீரியா. ஆகவே அந்த கிரைட்டீரியா அடிப்படையிலே தான் அனைத்து தெரிவுகளும் செய்யப்பட்டன. இது கட்சியினுடைய தீர்மானம். அப்படி இருக்கிற போது ஒரு குறித்த ஒருவரை ஏன் தெரிவு செய்தோம் என்றோ, குறித்த ஒரு தனிப்பட்டவரை ஏன் தெரிவு செய்யப்படாமல் விட்டோம் என்றோ நாங்கள் பதில் சொல்ல முடியாது என்ற அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கார். அதில் எல்லா விஷயங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 11 பேர் கொண்ட தெரிவு குழுவினுடைய ஏகமனதான தீர்மானங்கள் தான் இவை. அந்த 11 பேர் கொண்ட தெரிவு குழுவை நியமித்தது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு. அந்த நியமனமும் ஏகமனதாகவே தான் செய்யப்பட்டது. 41 பேர் கொண்ட மத்திய செயற்குழுவிலே நினைக்கிறேன் அன்றைக்கு 38 பேர் போல பங்கு பெற்றிருந்தார்கள். 3 பேர் மறுத்து விட்டார்கள். ஆகவே நினைக்கிறேன் முழு எண்ணிக்கையும் அதிலே பங்கு பெற்றியது. அதிலே முன்வரிசையிலே, முன்வரிசை நான் சொல்றது ஹெட் டேபிள், முன்வரிசையிலே இருந்த 5 பேர் தான் இந்த நியமன குழுவினுடைய பெயர்களை கூட்டத்துக்கு சிபாரிசு செய்தவர்கள். நான் அதுக்கு கிட்டவே இருக்கேன், நான் அங்கே தூரத்தில் இருந்தேன். அந்த 5 பேரும் திரு மாவசே நாகராஜா, திரு சி வி கே சிவஞானம், வைத்தியர் சத்தியலிங்கம், திரு குலநாயகம் நிர்வாகச் செயலாளர் அல்லது பொருளாளர் கணசபாவதி, இந்த 5 பேரும் தான் இந்த மன்னிக்கோ 11 பேருடைய பெயர்களை சிபாரிசு செய்தவர்கள் கூட்டத்துக்கு. கூட்டம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டது. ஆகவே நியமனக்குழு நியமனக்குழுவில் யார் இருக்க வேண்டும் என்பதும் கட்சியினுடைய ஏகமனதான தீர்மானம். நியமனக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான பிரதான காரணம் என்ன? இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராக சுமந்திரன் அடைய விரும்புகின்ற இலக்குகள் என்ன? எதற்காக மக்கள் உங்களை தெரிவு செய்ய வேண்டும் இம்முறை? நான் எதற்காக அரசியலுக்குள்ளே வந்தேனோ அதே இலக்கோடு தான் தற்போது இருக்கிறேன். தமிழ் மக்களுக்கான ஒரு நியாயமான அரசியல் தீர்வு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் இலங்கையினுடைய அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும். அந்த விடயங்களிலே எனக்கு இருக்கிற ஆற்றல்களை நான் உபயோகிக்கலாம் என்கின்ற இடத்தோடு தான் நான் அரசியலுக்குள்ளே வந்தேன். அந்த நிலைமை இன்னமும் தொடர்கிறது. இந்த தடவையும் பிரதான 3 வேட்பாளர்களோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தின போது அந்த நாங்கள் உத்தியோகபூர்வமாக எங்களுடைய கட்சி காரியாலயத்திலே அவர்களை சந்தித்து ஓரளவுக்கு பேசியிருந்தோம். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வேட்பாளர்களோடு அதுக்கு பிறகு 2, 3, 4 தடவைகள் பேசியது நான் தான் பேசியிருந்தேன். அந்த விடயங்களிலே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே வெளிப்படையாக அவர்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருந்தோம். மூவரும் மிக தெளிவாக மிக முன்னேற்றகரமான விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்களை சிங்கள மக்களுக்கும் நாங்கள் செய்வோம் என்று அறிவிக்க பண்ணிய விடயத்திலே எனக்கு பாரிய பங்கு இருந்திருக்கிறது. இப்போ அதிலே ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மற்ற இருவரும் தெரிவு செய்யப்படாவிட்டாலும் அவர்களுடைய நிலைப்பாடுகளும் வெளிப்படையாக மக்களுக்கு, விசேஷமாக சிங்கள மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படியான ஒரு சூழலிலே இந்த அரசியலமைப்பு மாற்றம், தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னமும் உள்ளன. அதற்கான எதிர்ப்பு பெரிய அளவிலே
இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கப்படுகிற வேளையிலே அது பாராளுமன்றத்தினூடாகத்தான் அது செய்யப்படலாம். தேசிய மக்கள் சக்தியும் அந்த 2015 19 வரையான விரைவை நாங்கள் இறுதி செய்வோம் என்று தங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த விரைவை செய்ததிலே எனக்கு பாரிய பங்கு இருக்கிறது. நானும் கலாநிதி ஜெயம்பதி பிரபலம் தான் கூடுதலாக அதிலே பங்காற்றியவர்கள். ஆகவே அந்த விரைவை இறுதி செய்கிற ஒரு முயற்சி பாராளுமன்றத்திலே நடைபெறமாக இருந்தால் அதிலே தமிழ் மக்கள் சார்பிலே என்னுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். அதை எங்களுடைய மக்களும் ஏற்றுக்கொண்டால் பாராளுமன்றத்திலே அந்த விடயம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிற போது நான் என்னுடைய பங்களிப்பை செலுத்துவேன். நிச்சயமாக உள்நாட்டு பொறிமுறைகளின் ஊடாக எங்களுடைய பிரச்சனைகள் அணுகப்படுகின்ற அதேவேளை சர்வதேச பொறிமுறைகளின் ஊடாகவும் சில விடயங்கள் கையாளப்பட்டன. குறிப்பாக தமிழ் மக்கள் மீதான மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு கூறல், அது சார்ந்த சர்வதேச விசாரணைகள், இவற்றை வலியுறுத்துகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானம் நல்லாட்சி காலத்திலே இணை அனுசரணை வழங்கப்பட்டது, அது ஒரு கால நீடிப்பு என்ற ஒரு குற்றச்சாட்டு அதனால் எழுந்தது, அதன் மீதும் விமர்சனங்கள் உங்கள் மீது முன்வைக்கப்பட்டிருந்தன. இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அதனை நிராகரிப்பதாக சொல்லியிருக்கிறது. இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நகர்வுகள் அல்லது அதன் ஊடான வரக்கூடிய அறிக்கைகள் அல்லது வேறு ஏதாவது சர்வதேச அழுத்தங்களின் ஊடாக தமிழ் மக்களுக்கான அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சுமந்திரன் கருதுகின்றாரா இல்லையா? சர்வதேச விவகாரங்களிலே அழுத்தங்கள் உபயோகிக்கப்படுவது அத்தியாவசியம். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் அந்த அழுத்தத்தை தொடர்ச்சியாக உபயோகித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகையினால்தான் அது கால நீடிப்பல்ல, அது மேற்பார்வையை நீடிக்கிற செயல். அது நிச்சயமாக தேவை என்ற நிலைப்பாட்டை நான் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கால நீடிப்பண்ணுவை போர்வரும் சொல்றது கிடையாது. ஏனென்றால் அந்த தீர்மானம் நீடிக்கப்படாவிட்டால் மனித உரிமை பேரவையினுடைய மேற்பார்வை இந்த விடயங்களிலே துப்புரவாக இல்லாமல் போய்விடும். அது தேவை. ஆனால் அவை இலங்கையை கட்டுப்படுத்துகிற தீர்மானங்கள் அல்ல. அது பாதுகாப்பு சபை ஒன்றுதான் ஒரு நாட்டை கட்டுப்படுத்துகிற தீர்மானங்களை நிறைவேற்ற முடியும். ஆனால் அந்த அழுத்தங்கள் மிக முக்கியமானவைகள். அந்த அழுத்தங்களை பிரயோகித்து உள்நாட்டிலேயும் ஒரு பொறிமுறை மூலமாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும். சர்வதேச விசாரணைகள் இப்போ பல நடந்திருக்கின்றன. இன்னமும் சாட்சியங்களை சேகரிக்கிற ஒரு பொறிமுறையும் நடந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் அத்தியாவசியம். ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வருகிற போது இலங்கை சட்டத்திலே அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு விடயத்தை சொல்லலாம், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் ஒரு சட்டம், அது சரியாக நடைபெறவில்லை என்பது ஒரு விடய மன சட்டமாக ஆக்கப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்படுவது இலங்கையில் ஒரு குற்றமாக இருந்திருக்கவில்லை, ஆனால் அது ஒரு குற்றமாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதையும் ஒரு குற்றமாக சேர்த்திருக்கிறார்கள். அப்படியான நாட்டிலே நிலை கொள்ளக்கூடிய பல விடயங்கள் இலங்கை நாட்டிலே சட்டங்களாக மாற்றப்பட வேண்டும், அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே வெளியிலே சர்வதேச விசாரணை ஒன்று நடந்தாலும் அதனுடைய பெறுபவர்கள் கிடைக்கப்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவது இலங்கை அப்படி அந்த அளவிலே இந்த இரண்டும் அத்தியாவசியமானவைகள். தற்போது ஜனாதிபதியாக வந்திருக்கிறவருடைய கட்சியை பொறுத்த மட்டிலே அவர்கள் எந்த விதமான சர்வதேச தலையீட்டையும் எதிர்க்கிறவர்கள். ஆகவே எங்களுக்கு அதிலே ஒரு பெரிய ஒரு சவால் காத்திருக்கிறது. அவர்கள் முன்னைய ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்தபோது இருந்த அணுகுமுறை வித்தியாசமானது. அவர்கள் இணை அனுசரணை வழங்கினார்கள், இணைந்து செயற்பட தலைப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் தொடர்ச்சியாக அதனை மறுப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய கோட்பாட்டிலேயே சர்வதேச தலையீட்டுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் சரியானதை செய்வோம் என்பதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆகையினால இதிலே எங்களுக்கு பாரிய சவால் ஒன்று இருக்கிறது. அந்த சவால் மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த சவாலை போலத்தான் இருக்கு. ஏனென்றால் எந்த சர்வதேச தலையீட்டுக்கும் இவர்கள் இணங்க மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். ஆகையினால்தான் நாங்கள் தனியாக புரிதாக ஒரு தனித்துவமான ஒரு பிரதிநிதித்துவத்தை தமிழ் தரப்பு கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அரசாங்கம் எடுக்கிற சில நிலைப்பாடுகளுக்கு மாற்றான நிலைப்பாடுகளை எங்களுடைய மக்கள் சார்பிலே நாங்கள் எடுத்துச் சொல்ல முடியும்.
பிரதியான ஒரு கேள்வி. புதிய ஜனாதிபதி பதவியேற்ற பின்னர் பிரதமர் பதவிக்கு உங்களுடைய பெயர் பிரேரிக்கப்பட்டதான் ஒரு தகவல் வந்தது. இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி அமைக்குமாக இருந்தால் சுமந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான அமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இந்த இரண்டு இந்த கருத்து பல காலமாக நிலவி வருகிற ஒரு கருத்து. கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடின உடனேயே கட்சி தலைவர்கள் கூட்டத்திலே திரு டிலான் பெரேரா என்னுடைய பெயரை பிரேரித்தார். அதற்கு பிறகு திரு அன்றகுமார சனாயகவும் திரு விஜித ஹேரத்தம் இப்போது அமைச்சரவையில் இருக்கிற ஜனாதிபதியும் ஒரு அமைச்சரும் என்னுடைய வீட்டுக்கு வந்து பிரதமர் பதவியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய பெயரை தாங்கள் பரிந்துரைக்கப் போவதாக கேட்டிருந்தார்கள். நான் அந்த வேளையிலே மறுத்திருந்தேன். அதற்கு பிறகு ஜனாதிபதிக்கான தேர்தல் பாராளுமன்றத்திலே நடந்தபோது திரு அன்றகுமார சனாயகா அவர்களை போட்டியிட்டார். போட்டியிடுவதற்கு முன்னதாக என்னுடைய பெயரை பிரதம மந்திரி பதவிக்கு தான் பரிந்துரைத்து தான் போட்டியிடப் போவதாக என்னிடத்திலே கேட்டிருந்தார். நான் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருந்தேன். அந்த நேரத்தில் அவர் அதை சொல்லவில்லை. ஆனால் பாராளுமன்றத்திலே தேர்தல் முடிந்த பிறகு மூன்று வேட்பாளர்களும் பாராளுமன்றத்திலே உரையாற்றினார்கள். திரு ரன் விக்ரமசிங்க, திரு டலசல பெருமாள், அதைத் தொடர்ந்து மூன்றே மூன்று வாக்குகளை பெற்றிருந்த திரு அன்றகுமார சனாயகவும் பேசியிருந்தார். ஹன்சாட்ல இப்பொழுதும் இருக்கிறது. அந்த பேச்சிலே அவர் சொன்னார், எங்களுடைய சிந்தனை இந்த வேளையிலே இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பதவி திரு சுமந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், நாங்கள் அதுக்கு ஆதரவாக செயற்பட்டிருப்போம் என்று அவர் வெளிப்படையாக பேசினார். இந்த விடயத்தை வைத்துத்தான் தற்போதும் அப்படியான ஒரு பரபரப்பு பேச்சு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். அவர் அதனை வெளிப்படையாக அந்த வேளையிலே சொல்லியிருந்த காரணத்தினால். ஆனால் தேர்தல் அணுகப்படுகிற போது பல தடவைகளிலே எனக்கென்று அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும், அமைச்சரவையிலே நாங்கள் சேர வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் எனக்கு பல தடவைகளிலே சொல்லியிருக்கிறார். இனிமேல் அவர்கள் ஆட்சி அமைக்கிற போது அப்படியான ஒரு முன்னகர்வு நிச்சயமாக அவர்கள் பக்கத்திலே இருந்து வரும் என்று தெரியும். நான் இந்த பின்னணி இவ்வளத்தையும் சொன்னதுக்கு காரணம் அதுதான். இவ்வளவு நடந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அழைப்பொன்று விடுக்கப் போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு, எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பையும் பொறுத்தவர்களுடைய. ஆகையினாலே இந்த தருணத்திலே அப்படி ஒன்றை செய்வது நல்லதா? செய்வதாக இருந்தால் அதற்கான நிபந்தனைகள் என்ன? இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு முதல் திரு உதயகம்மன் பில பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார், வரப்போகிற அரசாங்கத்திலே சுமந்திர பிரதம மந்திரி என்று சொல்லவில்லை, வெளிவிவகார அமைச்சர் ஆகிறார் என்று சொல்லி ஒரு பரபரப்பான செய்தியை சிங்கள மக்கள் மத்தியிலே பரவிட்டிருக்கிறார். எல்லா ஊடகங்களையும் அதை சொல்லுகிற போது அவர் சொன்ன கருத்து, இரண்டு நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார் சுமந்திரன். அன்றகுமார சனாயகம் அந்த இரண்டுக்கும் இணங்கி விட்டால் ஆனபடியினாலே சுமந்திரன் வெளிவிவகார அமைச்சர் ஆகிறார் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டு நிபந்தனைகளும் என்ன? ஒன்று, இலங்கையிலே ஒரு சமஷ்டி ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, சர்வதேச போர்க்குற்ற விசாரணைக்கு இடம் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனையின் அடிப்படையிலே தான் சுமந்திரன் வெளிவிவகார அமைச்சர் ஆகிறார் என்று உதயகம்மன் பில சொல்றார். இது உதயகம்மன் பில சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் தமிழ் தரப்புல சொல்லப்படுற குற்றச்சாட்டு, சுமந்திரன் சமஷ்டியை கை விட்டு விட்டார், போர்க்குற்ற விசாரணையும் இல்லாமல் பண்ணிவிட்டார் என்று தமிழ் தரப்புல ஒரு ஒரு பிரச்சாரம். ஆகவே அங்கே ஒரு பிரச்சாரம், அதுக்கு நேர் எதிரான பிரச்சாரம் இங்கே நடக்கிறது. அப்படியான நிபந்தனைகளோ அமைச்சு பதவிக்கான செயற்பாடுகளோ எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல அதற்கான அவர்கள் அழைப்பு வரலாம், வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பையும் கட்சி எந்த அடிப்படையிலே அவர்களோடு இணங்கி செயற்பட வேண்டும், அது அமைச்சரவையிலே சேர வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் சில வேளைகளிலே ஒரு தடவை நாங்கள் திரு செல்வம் அமைச்சரவையிலே சேர்ந்தும் செயற்பட்டார், அது அந்த தடவை தோல்வியிலே முடிவடைந்தது. ஆனால் எல்லா காலத்திலேயும் அது தோல்வியில் முடிவடையும் என்றும் நாங்கள் தீர்மானித்து விட முடியாது. ஆகவே இந்த விடயத்தை கட்சி மக்களோடு சீராக ஆராய்ந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. நன்றி திரு சுமந்திரன் அவர்களே. இவ்வளவு நேரமும் ஒரு நீண்ட உரையாடல், நான் நினைக்கிறேன் மிக பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கும். இன்னும் பல
தீர்க்கப்படாத கேள்விகள் பலரிடம் இருக்கலாம். ஆனால் அவை தீர்க்கப்படாமல் இருப்பதுதான் நல்லது என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே இணைந்து கொண்டமைக்கும் உங்களுடைய கருத்துக்கும் நன்றி. தேர்தலில் வெற்றி பெறட்டும், வெற்றி கிடைக்கட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.